excluded from the buffer zone. Thirumavalavan, please. I request the government to take up that matter. Withdraw the first decision of the cabinet. அவை தலைவருக்கு வணக்கம். இந்த மசோதா வன உயிர்களை பாதுகாப்பதற்காக திருத்தம் செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வனத்தை பாதுகாப்பதிலும் வனத்தில் வாழ்கிற பூர்வீக குடிகளை பாதுகாப்பதிலும் அரசு போதிய கவனம் செலுத்துகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. மொத்த நிலப்பரப்பில் 33 விழுக்காடு வனத்திற்காக இருக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தாலும் எல்லா மாநிலங்களிலும் 33 விழுக்காடு வனம் இல்லை என்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதுவே விலங்குகள் மனிதர்களை தாக்குவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் சிறுத்தை புகுந்தது, யானை புகுந்தது, சிங்கம் நுழைந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது 33 விழுக்காடு அளவுக்கு வனப்பரப்பு இருக்க வேண்டும், அவ்வாறு இல்லை என்பதுதான். வன உயிர்கள் வாழ வேண்டிய இடங்களில் நாம் ஆக்கிரமிப்பு செய்வதுதான் காரணம் என்பது வல்லுநர்களால் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையாகும். கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் என்னும் சர்வதேச மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இந்த சட்டத்தில் திருத்தம் செய்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்கள் மிகுந்த வலியை தருவதாக இருக்கிறது, வேதனையை தருவதாக இருக்கிறது. குறிப்பாக யானைகளை பாதுகாக்க வேண்டும், ஆனால் அந்த யானைகளை விற்கவும் வாங்கவும் இந்த திருத்தம் இடம் கொடுக்கிறது. வணிக நோக்கில் யானைகளை விற்கவும் வாங்கவும் அனுமதிக்கிறது என்று சொன்னால் யானைகளை எப்படி பாதுகாக்க முடியும்? 2012 எடுக்கப்பட்ட புள்ளிவரப்படி இந்தியாவில் 60,000 யானைகள் இருந்தன, 30,000 யானைகள் இருந்தன. ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் 60% யானைகள், அதில் தென்னிந்தியாவில் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆனால் 2017 எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி பார்க்கிற போது அது 27,000 யானைகளாக குறைந்திருக்கின்றன. 3,000 யானைகள் நாம் இழந்திருக்கிறோம். அவை மின்வேலிகளில் சிக்குவதால், ரயிலில் அடிபடுவதால் உயிரிழக்கின்றன என்பதையும் கடந்து தந்தத்தை எடுப்பதற்காக வேட்டையாடுகிறவர்கள் யானைகளை கொள்ளுகிறார்கள். எனவே யானைகளை கொள்ளுகிற நிலை இங்கு அதிகரித்திருக்கிற சூழலில் யானைகளை பாதுகாக்க வேண்டிய அரசு யானைகளை வணிக நோக்கில் வாங்கவும் விற்கவும் அனுமதிப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே இந்த பிரிவு நீக்கப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்னொரு திருத்தம் இந்த மசோதாவில் செய்யப்பட வேண்டும். இதுவரையில் மாநில அளவிலான கமிட்டிகள் அமைக்கப்பட்டால் அதிலே வன உயிர்கள் பாதுகாப்பு தொடர்பாக பணியாற்றக்கூடிய தன்னார்வ நிறுவனங்களை சார்ந்தவர்கள், வன உயிர் ஆர்வலர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போது அரசு அலுவலர்கள் மட்டும்தான் அதிலே நியமிக்கப்படும் என்கிற நிலையை இந்த மசோதா உருவாக்கியிருக்கிறது. நமது நாடாளுமன்ற நிலைக்குழு வன உயிர் ஆர்வலர்களை உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிற நிலையில் அவர்களை அந்த இந்த மசோதாவை திருத்தம் செய்து யானைகளை விற்கவும் வாங்கவும் அனுமதிக்கிற பிரிவு நீக்கப்பட வேண்டும். மாநில அளவில் அமைக்கப்படுகிற கமிட்டிகளில் வன உயிர் ஆர்வலர்கள் இணைக்கப்பட வேண்டும். ஆகவே இதை திரும்ப பெற்று அந்த திருத்தங்களை செய்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். The wildlife protection honorable member, you are having only 2 minutes. You have to confirm.